இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருக்குறள். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். காலம் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். கிமு 31 நூற்றாண்டை சார்ந்தவர், கிபி 2 நூற்றாண்டை சார்ந்தவர் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒவ்வொரு புக்லேயும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க. 6வதுலேருந்து 10வது வரைக்கும் உள்ள புக்குங்களில் இவருடைய சிறப்பு பெயர், திருவள்ளுவருடைய சிறப்பு பெயர்கள் என்னென்ன பார்த்தோம்னா, முதற்பாவலர், பெருநாவலர், பொய்யில் புலவர், நாயனார், சென்னாப்போதார், தேவர், தெய்வ புலவர், நான்முகனார், மதானுபங்கி. அடுத்தது திருக்குறளுடைய பல பெயர்கள் என்ன பார்த்தோம் அப்படின்னா, முப்பால், பொதுமறை, வாயுரை வாழ்த்து, பொய்யாமொழி, தமிழ்மறை, பொதுமறை, முதுமொழி, தெய்வ நூல், திருவள்ளுவப்பயன், பொருளுரை, திருவள்ளுவம், உத்தரவேதம். அடுத்தது இந்த திருக்குறளுக்கு உரை எழுதினவங்க யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பருதி, பரிமேலழகர், திருமலையர், மல்லர், பரிபெருமாள், காளிங்கர். காலத்தால் முந்தியவர் தருமர், காலத்தால் பிந்தியவர் பரிமேலழகர். யாருடைய உரை சிறந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, பரிமேலழகர் உரை வந்து சிறந்தது. அறத்துப்பால் 38 அதிகாரமோ 4 இயல்களை கொண்டது. பொருட்பால் வந்து 70 அதிகாரமோ 3 இயல்களை கொண்டது. இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பால்னு சொல்லலாம், 25 அதிகாரமோ 2 இயல்களை கொண்டது. அறத்துப்பால் அப்படின்னா பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல். இதில் வந்து அதிகாரங்கள் வந்து பாய்க்கு 4 மூலம் இருக்காம், அப்போ 4 ஞாபகம் வச்சுக்கலாம். பாயிரவியலுக்கு எத்தனை அதிகாரம், 4 அதிகாரம். இல்லறவியல் அப்படின்னா 20 அதிகாரம். இல்லறம் நடத்துறதுக்கு 21 வயசு வருவாங்க, நாம 20 ஞாபகம் வச்சுக்கலாம், 20 அதிகாரம். துறவியல் எத்தனை வயசில் துறவியாக போவாங்க, 13 வயசில் துறவியாக போவாங்க அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஊழியல் ஒரு இதுலேயுமே ஊழியல் இல்லாமல் எதுவுமே எந்த ஒரு இதுவுமே இல்லை, அப்போ ஊழியல் அப்படின்னா 1 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பொருட்பால். அரசியல், அரசியலுக்கு வந்து 25 வயசு இருக்கலாமா, அரசியல் சேரணும்னா 25 வயது இருக்கணும். அங்கவியல் அப்படின்னா பல்லு நமக்கு எத்தனை இருக்குது, 32, அப்போ அங்கவியல் அப்படிங்கிறது 32 ஞாபகம் வச்சுக்கலாம். ஒலிவியல் அப்படிங்கிறது 13. இன்பத்துப்பால் அப்படின்னா கலவியல் 17, கற்பியல் 18 அதிகாரங்கள். மொழிபெயர்ப்பு நத்தினில் வீரமாமுனிவர், ஆங்கிலமில் ஜியு போப்பு, ஜெர்மனில் கிராலு, பிரெஞ்சில் ஏரியல், பெஞ்சு மேலே ஏறி நில்லு அப்படின்னு சொல்லலாம். வடமொழினா அப்பா தீட்சிதர், ஹிந்தினா ஜெயின், பிடி ஜெயின், தெலுங்கு அப்படின்னா வைத்தியநாத பிள்ளை. அடுத்தது தமிழ் மாதின் இனிய உயிர் என போற்றப்படும் நூல் எது, திருக்குறள். திருக்குறள் வந்து 15 கீழ்கணக்கு நூல்களில் 1. தமிழில் எழுதப்பட்ட உலக பனுவல் நூல்னு எதை சொல்லலாம் அப்படின்னா திருக்குறளை சொல்லலாம். இந்நூலை போற்றும் பாடல்களின் தொகுப்பு தான் திருவள்ளுவ மாலை. அடுத்தது 6வதுலேருந்து 10வது வரைக்கும் உள்ள திருக்குறளில் இந்த திருக்குறளை கொடுத்துட்டு இது என்ன அணின்னு கேட்பாங்க. அதனால நான் ஊமை அணி தனியாக, ஏகதேச உருவக அணி தனியாக, பிரிது மொழிதல் அணி தனியாக, இந்த மாதிரி அணி எல்லாமே தனித்தனியாக எழுதி வச்சுருக்கேன். ஓமை அணி அப்படின்னு பார்த்தோன்னா, சமன் செய்து சீர்த்துக்கும் கோல் போல் அமைந்து ஒருப்பால், கோடாமை சான்றோருக்கு அணி. அடுத்தது வருமுன்னர் காவாத்தான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும், நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புலையாளர் தொடர்பு, பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமை யா திரிந்தாற்று, அகழ்வாரை தாங்கும் இந்நிலம் போல தம்மை இகழ்வால் பொறுத்தல் தலை. இந்த திருக்குறள் கேட்டு இது என்ன அணின்னு கேட்டால் ஓமை அணி அப்படிங்கிறத எழுதலாம் நம்ம. அடுத்தது சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல், பசுமண் களத்து நீர் பெய்திருகி யற்று, வேலோடு நின்றான் இடுவென் ரது போலும் கோலோடு நின்றான் இரவு, நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு மரம் பழுந்தற்று, குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன்னகத்தொண்டு ருண்டாகச் செய்வான் வினை, மக்களே போல்வர் கயவர் அவரன்ன ஒப்பாரி யாம் கண்டதில், சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். அடுத்தது இது எல்லாமே ஓமை அணி. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இல்பொருள் ஓமை அணி. வழியில் நிலையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று. இல்பொருள் அணி வந்து ஒரு திருக்குறள் தான் இருக்குது புக்கில். அடுத்தது பிரிது மொழிதல் அணி. பிரிது மொழிதல் அணி அப்படின்னு என்னன்னா, கடல் ஓடா கால்வல் நெருந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து, காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது. அடுத்தது சொற்பொருள் பின்வரும் நிலையணி. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னா சொற்பொருள் பின்வரும் நிலையணி.
குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல் அப்படிங்கிற திருக்குறள் குறித்து இது என்ன திருக்குறள் என்ன அணின்னு கேட்டேன்னா, சொற்பொருள் பின்வரும் நிலையணி. பொருளல்லவரை பொருளாக செய்யும் பொருளல்ல தில்லை பொருள். இன்மையின் இன்னாத தீயாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது ஏகதேச உருவகணி. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கள். அன்புனான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்பு ஊன்றிய தூண். ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றோன்மைக்கு ஆளி எனப்படுவார். உழுவார் உலகத்தார் ஆணி அகுதற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. அடுத்தது எடுத்துக்காட்டுவோமை அணி. இதுவும் ஒரு திருக்குறள் தான். பண் எண்ணாம் பாடர் கிளை பின்றையில் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். அடுத்தது வஞ்ச புகழ்ச்சி அணி. தேவர் அணையர் கைவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான். பிடிச்சிருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கிங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.